இதை நான் வந்து இந்த லைட்டை என் கண்களுக்கு நேராக அடிக்கிறேன். எனக்கு எது பிறகு ஏதாவது தெரியுமா? நாம் இவ்வளோ காலம் வெளில அடித்தோமா உள்ளே அடித்தோமா? ஒரே லைட்டு தான் உள்ளே அடித்து நான் சரியில்லை, நான் வேஸ்டில் வேஸ்ட்டு, பூமிக்கு பாரம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் நினச்சிக்கிறோம்ல. அப்போ நம்ம லைட்டு எங்கே அடிக்கிறோம்? ஏன் மேலே அடிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? செயலை குறிக்குதா அவரை குறிக்குதா? அவர் செய்கிற செயல் தான் அவருக்கான அங்கீகாரம். லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். தெண்டத்தில் தெண்டம், வேஸ்டில் வேஸ்ட், பூமிக்கே பாரம். இப்படி தான் நம்மளுடைய கதை, இப்படி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? இதை நான் வந்து இந்த லைட்டை என் கண்களுக்கு நேராக அடிக்கிறேன். எனக்கு எது பிறகு ஏதாவது தெரியுமா? இல்லாட்டி மாற வச்சுங்க, இந்த லைட், இந்த ஃபோக்கஸ் லைட்டே வச்சுங்க. இந்த ஃபோக்கஸ் லைட்டை வச்சு என் மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறேன். எது பிறக்கிறது யாராவது தெரியுமா? ஏன்னா அந்த வெளிச்சத்தினாலே என்னால் வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அதே வெளிச்சத்தை இப்போ இந்த லைட்டை இந்த ஆண்டை வச்சு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவர் ரவுண்டு கொட்டாய் விடுற மாதிரி தெரியுது. இவர் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ முடிப்பானோ தெரில அப்படின்னு ஒரு பயப்படுற மாதிரி தெரியுது. சும்மா ஜாலியாக சொல்கிறேன். இப்போ இப்படிலாம் அப்போ வந்து வெளி அடிக்கும்போது வெளி உலகத்தில் என்னென்ன வேலை செய்யணும், என்ன பார்க்கணும்னு பார்க்குறோம். இப்படி அடித்தா எங்கே அடிக்கிறோம்? உள்ளே அடிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது நாம் உள்ளே அடிக்கணுமா வெளில அடிக்கணுமா? நாம் இவ்வளோ காலம் வெளில அடித்தோமா உள்ளே அடித்தோமா? கரெக்ட். அப்போது நான் வந்து வெளியில் செயலை சரியாக செய்யணுமா இல்லை என்ன சரியில்லைன்னு நினச்சிக்கணுமா? வெளியில் செயல் சரியாக செய்கிறதுல கவனம் செலுத்தணுமா, ஏன் மேலே லைட் அடிச்சுக்கணுமா? கரெக்ட், ரைட். அப்போ வந்து ஒரே லைட்டு தான் உள்ளே அடித்து நான் சரியில்லை, நான் வேஸ்டில் வேஸ்ட்டு, பூமிக்கு பாரம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் நினச்சிக்கிறோம்ல. அப்போ நம்ம லைட்டு எங்கே அடிக்கிறோம்? ஏன் மேலே அடிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ நான் வந்து நானே சரியில்லையா, நான் செய்கிற வேலை சரியில்லாதனால நம்மளை அப்படி சொல்கிறாங்களா? இப்போ நம்மளை ஒருத்தர் இதெல்லாம் வேஸ்ட்டா தெண்டை அளவுடா அப்படின்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வேலை சரியில்லாததுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக அப்படி தானே? நல்லா வேலை செஞ்சு அப்படி சொல்லுவாங்களா? அதை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடு வேலைன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அங்கே என்ன அர்த்தம்? செயல் நேர்த்தியாக செஞ்சால் அவங்களை என்ன சொல்கிறாங்க? அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிரு. அது இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு மறந்துடு, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக செயல் இருக்கும் அப்படிங்கிறவங்ககிட்ட தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அது வந்து செயலை குறிக்குதா அவரை குறிக்குதா? அவர் செய்கிற செயல் தான் அவருக்கான அங்கீகாரம். புரியுதுங்களா? இப்போ இங்கே கேள்வி என்னென்னா, நானே சரியில்லையா, நான் செய்கின்ற செயல் சரியில்லையா? நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா என்னுடைய செயலையா? நாம் நம்மை சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்மெல்லாம் நமக்கு முன்னே நிற்கிதுப்பா, சொல்கிறோமா சொல்லியா? நமக்கு முன்னே நம்ம நேரம் போய் நிற்குது, சொல்கிறோமா சொல்லியா? நீ முதல்ல ஒழுங்காக செஞ்சியாடா, அதை கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். கரெக்டா? அவன் அப்பயே சொல்லிட்டான்ல, அங்கே 26 வரலும் வேலைக்கே ஆகாதான். எந்த 26? எந்த எத்தனை 26 ஆனாலும் வேலை நடக்காது. உன் வேலையை நீ தான் சரியாக செய்யணும். அதுக்கு தான் உனக்கு அறிவு கொடுத்தாலும் உன்னை உள்ளே அனுப்பிச்சிருக்கோம். கீழே அனுப்பிச்சும்போது இங்கே நாலேஜ் கொடுத்தானே அனுப்பிச்சிருக்காங்க. அது எதுக்கு? உள்ளே சரி பண்ணுறதுக்கா வெளியே வேலை செய்கிறதுக்கா? வெளியே வேலை செய்கிறதுக்கு. இந்த அறிவுக்கு வேலை உள்ளே பார்க்குறதுக்கு இல்லை, வெளில என்ன ஒர்க் அவுட் பண்ணுமோ அதுக்கு, ரைட்?
அப்போ நான் வந்து 100% சரி, என்னை ஒருபோதும் நான் குறையாக சரியில்லை தவறு என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னுடைய செயலை மட்டும். ரைட்டா? Thank you.